ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சுயம் செய்யறேன்னு சொன்னல, அதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு. சரிங்களா, கடலை பருப்பு. கடலை பருப்பை நாங்கள் அவிச்சு இப்போ வச்சுருக்குறோம். பார்த்தீங்கன்னா அடுத்து வெரி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய், ஏலக்காய், வெல்லம், பாவு இதெல்லாம் ஊற்றி செம்மையாக வெயிட் பண்ணுங்க, ஒன்றுன்னா போடுறேன். ஓகேவா, அடுத்த ஸ்டெப்பு தேங்காய் திருவிட்டுருக்கோம். ஓகே, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போ நாங்கள் வந்து கடலைப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய்லாம் போட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதில் பாவு தான் ஊற்றுறோம். சில பேர் வந்து வெள்ளம் தட்டி போடுவீங்க, நாங்கள் வந்து வெள்ளம்லாம் தட்டி போட மாட்டோம், பாவாக ஊற்றுவோம். அது ஏன் பாவு ஊற்றுனா அப்போ தான் கெட்டு போகாது, ரெண்டு நாள் மூணு நாள் கூட இருக்கும் நாங்கள் செய்கிறதெல்லாம். வெள்ளம் தட்டி போட்டால் அந்த வாடை, மறு ஊசின வாடை வந்துடும், உடனே சாப்பிடணும், ரொம்ப நேரம் இருக்காது. பார்த்துக்கோங்க, கிண்டிகிட்டே இருக்கோம். இது எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படிதான் இருக்கும். சும்மா ஏராஜியா வர இதையே எனக்கு உருட்டி வைக்கும்போது ரொம்ப பிடிக்கும், அதையே எடுத்து சும்மா தின்றுவேன். இதுக்கு பேர் தான் வந்து சுளியன் கிண்டோட்டம். நல்லா பார்த்துக்கிடுங்க, உருண்டை உருட்டி வச்சுருக்கோம், சுடியும் கூட அதில் அப்படி எடுத்து ஒரு உருண்டை எங்கே பாருங்கள் திங்கணும். இது எப்போ உருட்டுறது, சுழியனுக்கு அப்படியே லட்டு மாதிரியே இல்லை பார்க்க. அது என்ன போட்டு எடுத்தா அவருல இதுதான் லட்டாக இருக்குமோ. நான் தின்னுட்டுருக்கேன், தின்னுட்டு வரந்து மீறி ஃபுல்லாக ஆனால் காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்து தின்னு தின்னு வேற ஏப்பம் வேற ஒரு பக்கெட் வருது. சரி விடுங்க, நடாது. மறுபடியும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இப்போ பார்த்திங்கன்னா சுழியனுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து மைதா மாவு கரைச்சி இது வந்து நான் ஆட்டையை போட்டு திங்கிறேன். மைதா மாவு கரைச்சி அதில் எண்ணெய் ஊற்றி இதை போட்டு பொறிச்சு இந்த வீடியோட கண்டிப்பாக போடுறேன். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. வாட் எ பியூட்டி, இங்கே பார்த்துக்கோங்க, சுழியில பார்த்துட்டீங்களோ. இது எல்லாத்தையும் ஒரு குண்டா வச்சுக்கிட்டு தீங்க போகிறேன். ஏப்பம் ஏப்பமா வருது, அதுவும் இந்த வீடியோவை எடுக்கும் போதுதான் எனக்கு ஏப்பம் ஏப்பமா வருது. பார்த்துக்கோங்க சுழியனை, பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் செஞ்ச சுழியன் வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு வந்து ஒரு டேஸ்ட் பார்க்கலாமா. இது ஜஸ்ட் ஒரே ஒரு ரிகர்சல் மட்டும்தான். ஸோ இப்போ எனிவே போதும், ஒரு சாப்பிட வீடியோ போடுவேன். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க சுழியன், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பாவு பாவு சங்கம் டேஸ்டி வேற லெவலு.
அப்பாடா நிறைய தின்னு அப்புறம் போடுறேன், இப்போ முடியல, என்னோட வயிறு ஃபுல்லாக இருக்கு. ஓகேவா? ஓகே, பாய்.